வெல்கம் டு தஷு கிச்சன். இன்னைக்கு நம்ம சுவையான பன்னீர் தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பச்சை மிளகாய் 2 சாப் பண்ணி வச்சிருக்கேன். ஜீரகம் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி 1/4 கப் எடுத்து சாப் பண்ணியிருக்கேன், உப்பு, வெங்காயம் 1 பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன், தக்காளி 1 கட் பண்ணி வச்சிருக்கேன், பன்னீர் 100 கிராம் எடுத்திருக்கேன். நான் ஃப்ரோசன் பன்னீர் எடுத்துருக்கிறதுனால ஹாட் வாட்டரில் 5 நிமிஷம் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா சீவிக்கலாம், தனியாக எடுத்து வச்சிடலாம். தோசை மாவு 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஹீட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஜீரகம் போட்டுக்கிறேன். ஜீரகம் பொரிஞ்சதும் வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போது மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை வதக்கி விட்டுக்கணும். இப்போது தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்க போகிறோம். தக்காளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கணும். கொத்தமல்லியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். துருகி வச்சிருக்க பன்னீரை சேர்த்து இதை நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். இது ஆறட்டும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தோசைக்கல் போட்டு தோசைக்கல் ஹீட் ஆனதும் நம்ம மாவு ஊற்றி நல்லா தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். 1/2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறோம். இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். தோசை ஒரு பக்கம் முறுவலாகும் போது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பன்னீர் ஸ்டஃபிங்கை போட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறோம். இது நல்லா குக் ஆகி ஒரு பக்கம் நல்லா கிறிஸ்பியாக மாறணும். நல்லா கிறிஸ்பியானதும் தோசையை எடுத்துடலாம். சுவையான பன்னீர் தோசை ரெடி. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். ஸ்பெஷலாக கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா தர்ஷு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.